ரெய்னா இந்த சீசன்ல பங்கிருக்க மாட்டாரு அப்படிங்கற அறிவிப்பு வந்ததில இருந்து அதுக்கான காரணம் என்ன அப்படினு சொல்லி பல செய்திகள் வந்துகிட்டே தான் இருக்கு. எதியுமே குறிப்பிட்டு சொல்லாம தனிப்பட்ட காரணத்தினால ரெய்னா வெளியேறிட்டாரு அப்படினு சொல்லி CSK தரப்பு தெரிவிச்சிருக்க ரெய்னாவோட மாமா இறந்தது தான் இதுக்கு காரணம் அப்படினு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. ஆனா அது நடந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு. திடீர்னு இப்போ கிளம்பறதுக்கான காரணம் என்ன? அதுவும் 2 மாசம் நடக்கிற IPL ல இருந்து ஏன் முழுமையா விலகணும் அப்படிங்கற ஒரு கேள்வி எழுந்தது. இந்த மாதிரி ஒரு சமயத்துல அணி நிர்வாகத்துக்கு ரெய்னாவுக்குமான கருத்து வேறுபாடு முக்கிய காரணம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இது சம்பந்தமா சென்னை சூப்பர் கிங்ஸோட உரிமையாளர் ஸ்ரீனிவாசன் ஆங்கில இதழான அவுட்லுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்து நடிகர்கள் மாதிரி தான் ஒரு பெரிய நட்சத்திரம்னு அதிக பந்தா காட்டுறாங்க கிரிக்கெட் வீரர்கள். சில நேரங்கள்ல சிலருக்கு வெற்றி தலைக்கு ஏறிடுது, அதை நாம ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில இப்போ தான் சொன்னது தவறா புரிஞ்சுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்திருக்காரு ஸ்ரீனிவாசன். ரெய்னா CSKவுக்கு வழங்கியிருக்கிற இத்தனை ஆண்டு கால பங்களிப்புங்கிறது அளப்பரியது. இப்போதைய ரெய்னாவின் மனநிலைய புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு உறுதுணையா CSK நிர்வாகம் நிக்கும் அப்படின்னு சொல்லிருக்காரு. அவுட்லுக்கு கொடுத்த பேட்டியில கிரிக்கெட் வீரர்கள் பற்றி விவரிக்கும் போது பிரைமா டோனா அப்படிங்கிற ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு ஸ்ரீனிவாசன். இந்த வார்த்தை தான் தவறா புரிஞ்சுக்கப்பட்டிருக்குன்னு இப்ப அவர் வந்து சொல்லிருக்காரு. அந்த வார்த்தைய நான் நெகட்டிவா பயன்படுத்தல அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு. பிரைமா டோனா அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு ரெண்டு பொருள் இருக்குங்க. பெரிய இசை கச்சேரியில பாடுற முன்னணி பாடகிய பிரைமா டோனா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நேரடி பொருள். தன்னை பெரிய ஆளா நினைச்சுக்கிட்டு பிரபலங்கள் அதிக பந்தா காட்டுறத பிரைமா டோனா குணம் அப்படின்னும் சொல்லுவாங்க. இது இன்னொரு பொருள். இந்த வார்த்தையை நேரடி பொருள்ல தான் பயன்படுத்தின அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்திருக்காரு ஸ்ரீனிவாசன். இப்படி நான் சொன்னது தவறா புரிஞ்சுக்கப்பட்டது, துரதிருஷ்டவசமானது அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு. அது மட்டும் இல்ல, கொரோனாவுக்கு நடுவில் நடக்கிற இந்த வருட IPL தொடர் பற்றியும் இந்த பேட்டியில அவர் வந்து பேசியிருந்தாரு. IPL இந்தியாவோட பெருமை. உலகெங்கிலும் பலராலும் பார்க்கப்படுற ஒரு ஸ்போர்ட்ஸ் பிராண்ட். வெறும் 13 வருஷத்துல எத்தனையோ விஷயங்களை சாதிச்சிருக்கு IPL. இதை நாம போற்றி பாதுகாக்கணும். ஒவ்வொரு வருஷமும் இன்னும் வளரணும். ஏற்கனவே 2 வாட்டி வெளியில IPL நடத்தப்பட்டிருக்குனாலும் இந்த வாட்டி சவாலே வேற மாதிரி. UAE நடக்க போற இந்த IPL கோவிட்க்கு அப்புறமா நடக்கிற விளையாட்டு நிகழ்வுகள் எல்லாத்துக்கும் ஒரு பெஞ்ச் மார்க்கா அமையும். நாம பெருமைப்பட்டுக்கிற அளவுக்கு ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிருக்காரு. இப்படி ஸ்ரீனிவாசன் விளக்கம் அளிச்சிருந்தாலும் ரெய்னா பத்தி பேசிட்டு இப்போ ஸ்ரீனிவாசன் அதை சமாளிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால கமெண்ட்கள் பறந்துட்டு இருக்கு. எது என்னவா இருந்தாலும் ரெய்னா சைட்ல இருந்து ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தா மட்டும்தான் இதுக்கான காரணம் என்னன்னு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிதான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஒரு சமயத்துல அவர் வந்து அவரோட அபிஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட்ல ஒரு பதிவு வந்து போட்டிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, பஞ்சாப்ல என்னுடைய குடும்பத்துக்கு நடந்தது ரொம்பவே ஹாரிபிளான ஒரு விஷயம். என்னுடைய அங்கிள் வந்து கொடுமையா வந்து கொல்லப்பட்டிருக்காரு. அண்ட் என்னோட ஆண்டியும் சரி, என்னோட 2 கசின்ஸும் ரொம்பவே காயம் அடைச்சிருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா என்னோட கசின் வந்துட்டு சமீபத்துல இறந்து போயிட்டாங்க. அண்ட் என்னுடைய ஆண்டி இன்னுமே ரொம்ப சீரியஸான ஒரு கண்டிஷன்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு. அது மட்டும் இல்ல, இப்ப வரைக்குமே என்ன நடந்தது அப்படின்னு எங்களுக்கு தெரிய வரல. அன்னைக்கு நைட் என்னதான் நடந்தது அப்படின்னு பஞ்சாப் போலீஸ் வந்து கண்டிப்பா இந்த விஷயத்தை ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு விசாரணை நடத்தணும். அட்லீஸ்ட் எங்களுக்கு யார் இந்த மாதிரி காரியத்தை பண்ணானாவது தெரிய வரணும். அந்த கிரிமினல்ஸ் கண்டிப்பா சிவியரா பனிஷ் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு CMக்கு ரெக்வஸ்டும் பண்ணிருக்காரு. சோ இப்படி பல கான்ட்ரவர்சியான விஷயங்கள் நடந்துட்டு இருந்தாலும் CSK டீம்ல இன்னமும் ரெய்னா தொடர்வாரா இல்ல IPL ஆடுவாரா அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம பொறுத்திருந்துதான் பாக்கணும். மேலும் இதே மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.